ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ. அம்மகானது சிக்கா பரபரப்பா லைவ் போடுறாப்புல. லைவ்ல என்ன சொல்றாப்புலன்னா, பாலா ஒரு டைரக்ஷன்ல இவர் நடிக்க போறாருங்க. ஸோ இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் டப்பா லைட்டா டான்ஸ் ஆடிருச்சு. ஸோ இதை பத்தி வீடியோ நம்ம சமைச்சாலே கமாயா பார்க்க போறோம். வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாலா டைரக்டர், பாலா அவரோட படத்துல வந்து நான் வந்து கமிட் ஆயிருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம சிலுக்குமார் பட்டு ஜிஞ்சினக்கா சிக்கா டிஸ்லைக் ஆர்மி பசங்களுக்கு உண்மையாவே உரித்தானவருங்க. இவரை பத்தி என்னத்த சொல்றது, கழிவு கழிவு ஊத்துவாரு. கமெண்ட் பண்ற பசங்களை பதிலுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களும் கழிவு கழிவு ஊட்டி டிஸ்லைக்கும் கமெண்ட்ல பதிலு கழிவு ஊத்துவாருங்க பசங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு புரட்சி ஒண்ணு வந்து ஏற்படுத்தினாரு பாருங்க. சாதனாவுக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் இப்ப சாதனாவும் சரிங்க, இப்ப டிஸ்லைக் போட்டுட்டு வராங்க. அப்படி எல்லாம் பார்க்கும்போது இவரு இந்த யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு ஃபார்ம் ஆயிட்டாப்புல. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிக்காவை தூக்கி இந்த பாலா சார் வந்து படத்துல நடிக்க வைக்க போறாருன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு தாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமிட்டேஷன் பண்ண முடியுது, இமேஜினேஷன் எல்லாம் பண்ண முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நான்காடோட படத்துல இந்த மொட்டை ராஜேந்திரனுக்கு பதிலா இவரை தூக்கி அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, சிக்கா இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ண போறேன், அவ யூடியூப்ல வரக்கூடாது சாதனா, அவ வரும்போது நான் மொட்டை அடிச்சப்ப சொன்னாப்புல. ஸோ அதே மாதிரி மொட்டையை அடிச்சுட்டு சேவிங்கம் பண்ணிட்டு இதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் கெட்டப்புல சிக்கா வந்து நின்னார் பாலாவோட படத்துல எப்படி இருக்கும். சும்மா கையில பட்டா கட்டையோட சட்டை இல்லாம அழுக்கல்லிங்கோட மொட்டை ராஜேந்திரன் கொடுக்குற போஸ் மாதிரி இவரும் போஸ் கொடுத்து அப்படி நின்னாரு வச்சுங்களேன். எப்படி என்ன ஒண்ணு, மொத்தராஜேந்திரன் வயத்துல 6 சிக்ஸ் பேக் இருக்கும், இங்க அந்த சிக்ஸ் பேக் மிஸ்ஸிங் ஆகும், அதுக்கு பதிலாக 6 போன்ஸ் மட்டும் தெரியும். அதாவது இவர் இந்த மாதிரி நேற்று லைவ் போட்டு சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா தலிக்கேறிச்சுங்க. அதாவது நான்கோடல் டூ படம் எடுத்தா அதுல சிக்காவை வில்லனா போட்டு அதுக்கு ஈரேனா வந்த பூஜாவை அதே மாதிரி சூர்யாவை தூக்கி அந்த கண்ணீர்களாத குருடி வேஷத்துல நடிக்க வச்சா செம்மையா இருக்காது. தக்காளி ஒருவேளை நான் கடவுள் பாட்டும் படம் பாலா எடுக்கதான் இருந்தா நான் சொல்லிட்டேன், அந்த மொட்டராஜ வேஷத்துல சிக்கா கரெக்டா இருப்பாப்புல. அதே மாதிரி ஈரன் வயசுல அந்த குருடி வேஷத்துல நம்ம சூர்யா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்பாப்புல. அப்ப ஹீரோ யாராவா இருக்கும், கெஸ் பண்ணீங்களா யாரு? நம்ம தலைவர் ஜாமான் சூப்பர் ஸ்டார் ஜீப்பு முத்து தூக்கி போட்டா செம்மையா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிக்கா அவர்கள் லைவ் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டும் போது அதை பார்க்குற எல்லாருக்குமே சரிங்க, சிரிப்பு வர மாதிரி இருக்கும் ஆனால் சிரிப்பு வராது, அழுக வர மாதிரி இருக்கும் ஆனால் அழுக வராது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நானும் கம்முன்னு தான் இருந்தேன். யாராச்சும் கவுண்டர் கொடுப்பாங்கன்னு அதே மாதிரி கொடுத்தா போல பாருங்க நம்ம ஜீப்பு முத்து. என்ன தலைவரே, உங்களை விட 2 படி ஏறி நம்ம சிக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாபத்தில் நடிக்க போறாருமே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு I don't care. மோதாது நாராஜாதி ராஜன் போல எனக்கு I don't care. இந்த கழுத பையன் சிக்கா இருக்காம சிக்கா, எங்கேயோ வந்து டைரக்டருக்கு போயிட்டு வந்த வாங்கணும்னு ஏதோ பேசிருக்கான். செத்தப்பில பிட்டு படமா போனா அதானே போயிட்டு இருந்தானே, 2 நாள் அதான் நடந்துச்சு. மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும். இந்த வீடியோ பார்க்கும்போது தலைவர் சிக்கா பார்த்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஓரவே பொங்கிருக்காரு போலக்கு. ஸோ பரவாயில்ல, தலைவருக்குன்னா சிக்காவுக்கு பாலா கிடைச்சேன்னா தலைவருக்கு சங்கர் கிடைக்க மாட்டாரா? அதுவும் இந்தியன் பாட்டு படத்துல இந்திய தாண்டா வேஷத்துல நம்ம ஜீப்பு முத்தும் நடிக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆக மட்டும் இந்த யூடியூப்ல இந்த சிக்காவும் இந்த ஜீப்பு முத்தும் பண்ற இந்த காமெடி அட்டகாசில் பார்க்கும்போது நமக்கு கொலகாண்டும் ஆகுது, கொஞ்சம் லைட்டா சிரிப்பும் வருதுங்க. ஸோ ஆக மட்டும் நீங்க சினிமால நடிங்க, நடிக்காம போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் எங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்களோட வீடியோ வெளித்தனமாக பார்த்துட்டு வராங்க, அது நம்மளால் ஓப்பனாக பார்க்க முடியுதுங்க. அதேமாரி காப்பீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்டில் சீ யூ, தட்டம் பை பை.